வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம அரிசி மாவு மட்டும் பயன்படுத்தி மொறு மொறுன்னு ரொம்ப டேஸ்டியாக தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம அரிசி மாவு கரைச்சிட்டு உடனே நம்ம தோசை ஊற்ற போகிறோம். வெயிட் பண்ணணும்னு தேவையில்லை, ஊற வைக்கணும்னு தேவையில்லை. ரொம்ப ஈஸியான ரெசிபி, எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதை நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, பச்சரிசி மாவு, நம்ம புட்டுக்கு இடியாப்பத்துக்கெலாம் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாவு தான். ஒரு கப் அளவு அரிசி மாவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதே கப்லேயே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நம்ம மிக்ஸியில் 2 சுற்று விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் அதே கப்லேயே இன்னும் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப் மாவுக்கு 2.5 கப் தண்ணி சேர்க்கணும். இதை நம்ம மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். அரிசி மாவில் டைரெக்டாக நம்ம தண்ணி சேர்த்துட்டு ஸ்பூனை வச்சும் கலந்து விடலாம். அப்படி செய்யும் பொழுது ரொம்ப நேரம் எடுக்கும், கட்டிகள் ஃபார்ம் ஆகாமல் கரைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நம்ம மிக்சியில் 2 சுற்று விட்டோம்னா ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இதோட 1 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதையும் இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கினது, 1 சின்ன சைஸ் கேரட்டை துருவி எடுத்திருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் கொடமிளகாய் இருந்தாலும் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் இருந்தால் பயன்படுத்திக்கலாம், இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்புத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். சில்லி ஃப்ளேக்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, 4-5 வரமிளகாயை மிக்ஸி ஜாரில் போட்டு திப்பி திப்பியாக பொடி பண்ணி வச்சுக்கலாம். அதை நம்ம கட்லட் செய்யும் பொழுது, இந்த மாதிரி வெஜிடபிள் தோசை செய்யும் பொழுது சேர்த்து செஞ்சோம்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கரைச்சிட்டோம், இப்போ நம்ம வெயிட் பண்ணுன்ற அவசியமே இல்லை, உடனே தோசை ஊற்ற வேண்டியதான். கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரவா தோசை, தக்காளி தோசைலாம் ஊற்றின மாதிரியே இந்த மாதிரி சுற்றிலும் ஊற்றிட்டு நடுவில் இருக்க கேப்லாம் ஃபில் பண்ணிடலாம். இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போடலாம். 1 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வைக்கலாம். 1 நிமிஷம் கழித்து மூடியை எடுத்துட்டு 30 செகண்ட் வேக விடலாம். தோசை ஊற்றின உடனே நம்ம மூடி போட்டுட்டு 1 நிமிஷம் மூடியை எடுத்துட்டு 30 செகண்ட் இருந்தால் போதும், தோசை நல்லா இது போல் கிறிஸ்பியாக வந்துடும். இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், நம்ம கூட ரவையோ, கோதுமை மாவோ அல்லது புளிப்புக்கு தயிரோ எதுவுமே ஆட் பண்ணலை, வெறும் அரிசி மாவு மட்டுமே பயன்படுத்தி கூடவே வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப ஈஸியாக செஞ்சாச்சு. இந்த தோசைக்கு நீங்கள் பூண்டு சட்னி அல்லது தக்காளி கார சட்னி வச்சும் சாப்பிட்லாம். வெறுமனே சாப்பிட்டாலே இந்த தோசை ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும், குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ 2 சைடும் எந்திரிச்சு நம்ம எடுத்துடலாம். 5 நிமிஷத்தில் அரிசி மாவில் செஞ்ச மொறு மொறு ஹெல்த்தியான தோசை ரெடி ஆகிடுச்சு. நிச்சயமாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.